கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்று திரு கணேஷ் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, காஞ்சி பெரியவர் நம் வாழ்க்கையில நமக்கு அறிவுரை கூறாத ஏரியாவே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது உணவு பழக்க வழக்கத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ காலகட்டத்தில் வந்து முன்னாடிலாம் எல்லை போட்டு சாப்பிட்டாங்க, அப்புறம் தட்டில் கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க, அப்புறம் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாங்க, இப்போ கையில் வச்சுன்னு சாப்பிட்றாங்க உட்காந்து, இப்போ கையில் வச்சுன்னு நின்றுட்டு சாப்பிட்றாங்க, சில பேர் வந்து வண்டியில் போயின்னே சாப்பிட்றாங்க, கார் ஓட்டின்ண்டே சாப்பிட்றாங்க, இது மாதிரி பல வகையாக இருக்குது. இப்போது ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் ரொம்ப ரொம்ப குழந்தைங்கள்லாம் பார்த்தா பீஸா பர்கர் அதை மாதிரி தான் சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் நம்மளோட உணவு கலாச்சாரம் உணவுப்பழக்கம் எது நல்லது? இப்போது ஒரு ஒரு வர்ணாசிரமத்துக்கும் ஒன்று இருக்கா, ஆர் இப்படி தான் சாப்பிடணுமா? இப்போது சில பேர் வந்து ஓரளவுக்கு இதுவாக இருக்கிறவங்க காலையில் 8:30 ஒரு டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு அப்படி சாப்பிட்றாங்க. ஆனால் அது தப்பு. 10:30 ஒரு சாப்பாடு, சாயங்காலம் 2 வேளை தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. இது வந்து வயசு கிரமத்துக்கு தகுந்த மாதிரியும் மாறலாம். இது காஞ்சி பெரியவர் தான் வழி சொல்லணும், எது கரெக்ட், எதை மாதிரி சாப்பிட்றது கரெக்ட், அது காஞ்சி பெரியவர் அதை பற்றி என்ன சொல்கிறார் நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும். எல்லோருக்கும் பெரிய அளவில் பயன் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கேள்வி. உணவு பழக்க வழக்கம் சார்ந்தது. உணவு பழக்க வழக்கத்தை ஒட்டி பெரியவர் அவர்கள் எந்த மாதிரி கருத்துக்கள் கொண்டிருந்தார், எப்படியெல்லாம் அதை அவர் வலியுறுத்தினார், இதுதான் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சுருக்கமா. அதாவது வாழ்க்கையில வந்து இப்ப நீங்க யாரையாவது சந்திச்சு எப்படி இருக்கீங்க என்று நாம் நல்லா விசாரிக்கும் பொழுது ஏதோ இருக்கேன் என்று பதில் சொல்லுவார். 100 to 90 பேர் ஏதோ கஷ்டப்பட்டு இந்த வயிற்றை கழுவி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது உடம்பு, உடம்பு இருக்கிற காரணத்தினாலே வயிறு, வயிறு இருக்கிற காரணத்தினாலே பசி, ஆக அந்த பசிக்கு சோறு போட்டுக் கொள்வதே பெரும்பாடு, இந்த பாடுதான் வாழ்க்கை. அதாவது சாப்பிடுவதற்கு தான் பிறப்பு, பிறப்பே சாப்பிடுவதற்கு தான். இப்படிதான் இன்றைக்கு நாம் பெரும்பாலோரும் இருக்கிறோம். எந்த நிலையிலையும் நம்ம வந்து உணவை துறந்து விட தயாராக இல்லை. நம்ம வந்து சாப்பிட்ற என்ன பண்றது, அதாவது சாப்பிட்றதுக்கு பொருள் வேணும், அந்த பொருளுக்காக வேறு வழி இல்லாமல் உழைக்கின்றவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா உட்காந்தே சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பேர் தயாராக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஜென்மா எடுத்திருப்பதே அதுக்கு தான். இன்றைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கூட மற்ற நிகழ்ச்சிகளோட மிக அதிகம் வந்து சமையல் கலை நிகழ்ச்சிகள் தான். இப்படி சமைக்கலாம், அப்படி சமைக்கலாம், அதை சமைக்கலாம், இதை சமைக்கலாம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் வதை செய்து அதை எப்படி எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் என்பதை கண்ணெதிரில் செய்தே காட்டுகிறார். நாக்கு நம்முடைய ருசி தீயை மூட்டுகிறார்கள். இது எதுக்கு சொல்ல வந்தேன், சாப்பாடு இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும்பாடு. இந்த சாப்பாட்டில் இன்றைக்கு பல விதங்கள் வந்துட்டு, காத்தால பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், இரவுல டின்னர், நடுவில் சைட் டிஷ், இது போக வந்து கையேந்தி பவன்கள், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், இப்படி இந்த விஷயத்திலையும் நிறைய. அப்புறம் நடுவில் வந்து பானங்கள் வேறு, காஃபி, ஸ்நாக்ஸ் என்கின்ற பெயரில் பஜ்ஜி, சிலர் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள், சிலர் நடந்து கொண்டே சாப்பிடுகிறார்கள்,
சிலர் காரில் பயணிக்கும் பொழுதும் சாப்பிடுகிறார்கள். சாப்பாடு சாப்பாடு மனிதனை கவ்வி கொண்டு அவனை இப்படியெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் சாப்பாடு என்பது என்ன? ஒரு மனிதன் எப்படி சாப்பிட வேண்டும்? நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுகிறது? பெரியவர் என்ன சொல்லுகிறார்? இது கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. முதல்ல பெரியவர் வந்து தன் வாழ்நாளில் எப்படி சாப்பிட்டார் அப்படிங்கிறது நான் சொல்றேன். பெரியவர் வந்து ஒரு யோகி. மூன்று வேளை இல்லை, நாலு வேளை சாப்பிட்றவனுக்கு பேர் போகி. இவர் யோகி. பெரியவர் வந்து ரெண்டு வேளை. அந்த ரெண்டு வேளையிலையும் அவருடைய உணவை சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இரண்டு கைப்பிடி அவல், அதை மோரில் ஊற போட்டு சமயங்கள்ல கையில அப்படி உருட்டி பிசைந்து சாப்பிடுவார். சில நேரங்கள்ல கரைச்சு குடிச்சிருவார். அதாவது அவல் மோர், இது என்ன ஒரு பெரிய உணவு. சில சந்தர்ப்பங்கள்ல நைவேத்திய பிரசாதம்னு சொல்லி வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதுல ஒன்று ரெண்டு சாப்பிடுவார். பொதுவா பழ வகைகளை எடுத்துக்கொள்வார். ஆனா எல்லாமே ரொம்ப சொல்ப அளவு. வயிறு நிரம்ப 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 முட்டை சாப்பிடுவது அப்படிங்கறதெல்லாம் யோகிக்கு கிடையவே கிடையாது. அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே தெரியும், எலும்பும் தோலுமாக இருப்பார். அவரை தூக்கி சராசரி நெட்டு எடை போட்டா 40-45 கிலோ இருந்தா இருந்துச்சார். ஒருவர் நடப்பார். அவரோட நடைக்கு இடையா யாராலும் நடக்க முடியாது. நாவை அவர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ரொம்ப பெரிய விஷயம் அது. எந்த நிலையிலையும் உணவுக்கு அவர் அடிமை கிடையாது. ஒரு யோகி என்ன உணவு உண்ண வேண்டுமோ அந்த உணவை தான் அவர் உண்டார். யோகிகளுக்கு என்ன தெரியுமா, மரத்தில் காய்கனிகள் இருக்கு, நாம் அதை பறிச்சு சாப்பிடலாம். ஆனா ஒரு யோகி அதை பறிச்சு சாப்பிடக்கூடாது. தானா விழுந்த பழம் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்துக்கார். ஏன்னா பறிக்கிறது கூட அந்த மரத்துக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு செயல். அதை ஒரு சன்னியாசி செய்யக்கூடாது. அப்படி யோகிகளுக்கு வரையறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் தன் வாழ்நாளில் அவர் வந்து கஞ்சி, அதற்கு பிறகு அவல், இவைகளை தான் சாப்பிட்டார். தொடக்க காலத்துல ஒரு சாத்வீகமான சமையல், அதாவது ரசம், மோர், கொஞ்சம் போல பிரசாத பாயசம் என்று அவருடைய இளம் பிராயத்துல சன்னியாசியா 13 வயசுல அவர் வந்த நிலையில ஒரு 25-30 ஆண்டுகள் அவர் இருந்த காலத்துல, அதுவும் ஒருவேளை மதியம் மட்டும்தான். இரவு பெரும்பாலும் ஏதாவது விரதம் வந்துடும், அதாவது ஏகாதசி, துவாதசி, கிருத்திகைன்னு வந்துடும். பெரும்பாலும் சாப்பிட மாட்டார்கள். மீறி சாப்பிட்டா கொஞ்சம் போல ஒரு அரிசி உப்மா வறுத்து செய்து இருக்கு இல்லையா, அது குணோண்டு கொஞ்சம் உண்டு. இதுதான் அவர்களுடைய ரொம்ப ஒரு எளிய உணவு. பேர் உணவெல்லாம் அவர்களுக்கு சுவைப்பட, அறுசுவை உணவெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வர பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் தன் உணவை தானே சமைத்து உண்டு சாப்பிடுவதுதான் மிக சிறந்ததுன்னு சாஸ்திரம் சொல்றதா. அடுத்தது மனைவி கையால் சாப்பிடுவது, அம்மா கையால் சாப்பிடுவது. சுயம்பாகம்னு பேரு. நாம் இப்போ ஒரு ஹாஸ்டல்ல அங்கே இங்க தங்கி இருக்கும்போது கண்ட இடங்களில் சாப்பிடுவது தவறு, கண்ட கைகளில் சாப்பிடுவது தவறு. நாமே சமைத்து சாப்பிடுவதை போல நமக்கு நன்மை செய்கின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா உணவுக்கும் குணத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. உணவு அதுக்கு பக்கத்துல, அது நாவன்னாவுக்கு பக்கத்துல ஒரு ஈர்வு போட்டா உணர்வு. உணவு தான் உணர்வு. உணவுல 6 சுவை இருக்கு. இந்த 6 சுவை நமக்கு குணங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கு. புளிப்பு அதிகமா சாப்பிடுறவாளுக்கு பொறாமை குணம் இருக்கும். இனிப்பு அதிகமா சாப்பிடுறவாள்கிட்ட காமம் தூக்கலாகும். காரம் அதிகமா சாப்பிடுகிறவர்களுக்கு கோபம் அதிகம். இப்படி அவர்கள் சாப்பிடுகின்ற உணவை வைத்து அவர்களுடைய அந்த உணர்வை நாம் சொல்லியுள்ளோம். ஏன்னா உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கு. விரதம் இருக்க சொல்றது என்னன்னா, குறிப்பிட்ட நாள் அன்றைக்கு வயிறு நிறைய சாப்பிட்ட அந்த உணவின் காரணமாக உணர்வு கிளறப்பட்டு, இந்த கிளறப்பட்டதன் காரணமாக நம்ம ஒரு பாவம் செய்தால் அன்றைக்கு அந்த தினத்தில் செய்யப்படும் பொழுது அந்த பாவம் ரொம்ப பெரிதாகி விடுது. குறிப்பா அந்த நாள்ல செய்யவே கூடாது. எந்த நாள்லயும் தப்பு செய்யக்கூடாது. எப்பொழுதும் ஒரு போலீஸ்காரர் எதிரில் இருக்கும்பொழுது நாம் அவன் பாக்குற மாதிரி திருடினோன்னு சொன்னா என்ன ஆறு? கேள்வி கேட்பார் இல்லாம நம்மளை கொண்டு போய் பிடிச்சி உள்ள போட்டுருவான். அந்த மாதிரி சில நாட்களுக்கு சில சக்தி
அதனாலதான் அந்த மாதிரி நாட்கள்ல உணவு ரீதியாக நாம வந்து சலனத்திற்கு ஆட்பட்டு எந்த தவறும் செய்து விடக்கூடாது என்பதை உத்தேசம் செய்து விரதங்கள் வகுக்கப்பட்டன. இது ஒரு புறம். இன்னொன்னு, உணவு சத்துவ உணவா இருக்கணும். எந்த நிலையிலையும் பிற உயிர்களை கொன்று புசிப்பது துளி கூட கிடையாது. அதான் அசைவத்திற்கு எந்த நிலையிலேயும் நம் திம்பு சமயத்தில் இடமில்லை. கொன்றால் பாவம் தின்றால் தீரும் அப்படிங்கிற கதைக்கு பின்னால் இருப்பதெல்லாம் வேற. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, பிற உயிர்களை கொன்று சாப்பிடுவது பாவம், வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். காய்கறியில உயிர் இல்லையா, கீரையில உயிர் இல்லையா, அது செடி தானே, அதுல இருந்து தானே பறித்து தானே செய்யறோம். அப்போ சின்ன உயிர் பெரிய உயிரா, இது சின்ன உயிர்னா சாப்பிடலாம் பெரிய உயிர்னா சாப்பிடக்கூடாதா, இப்படி சில கேள்விகள் இதை வைத்து வருகிறது. அது ஏன் குயுக்தின்னு சொல்லணும், புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறதுன்னே வச்சுக்கோ. இந்த இடத்துல பெரியவர் என்ன சொல்றாருன்னா, சன்னியாசி பறித்து கூட சாப்பிடக்கூடாது, நான் தான் சொன்னேன் இல்லையா, கீழே விழுந்ததான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அடுத்து இங்க நன்றாக கவனிக்கணும், ஒரு செடி காய்கறிகளை தருகிறது, தந்து கொண்டே இருக்கிறது, அது செத்து விடல. ஆனா ஒரு உயிர் அதை நம்ம கொன்று சாப்பிடுறோம், அங்க முடிஞ்சே போயிடுறது. அடுத்து இந்த காய்கறி கனி இது நமக்கு ஒரு விதையை தருகிறது, அந்த விதையிலிருந்து நம்ம தொடர்ந்து செடிகளை போடுகிறோம். இன்னொன்னு, இதை நாம ஒருவேளை பறிச்சு சாப்பிடலன்னு சொன்னாலும் அது மண்ணில் விழுந்து மட்கி ஒன்றுமில்லாமல் தான் போகும். ஆகையினால அதை நாம் நம் வயிற்றுக்குள்ள செலுத்தி சாப்பிடுகிறோம். இருந்தாலும் இது வந்து இது குறைந்தபட்ச பாவம், மிக குறைந்தபட்ச பாவம். இந்த பாவமும் செய்யாமல் இந்த உலகத்துல வாழ முடியாது. அதனாலதான் இதற்கு பரிகாரமாக மரங்களை வளர்க்கறது, செடிகளுக்கு தண்ணீர் விடுவது, நாம வந்து பிறருக்கு தர்மங்கள் செய்வது அப்படிங்கிற பழக்க வழக்கங்களை வைத்துக் கொண்டோம். அதாவது இந்த மாதிரி சிறு தவறு கூட செய்யாமல் வாழ முடியாதுங்கிற காரணம் கருதித்தான் நம் வாழ்க்கையில சில விஷயங்களை கட்டாயமாக பிறருக்கு பரோபகாரம் செய்வதை நாம் கட்டாயமாக வைத்துக் கொள்ளுதல். குறிப்பா நல்ல மரங்களை வளர்ப்பது, விருட்சங்களை வளர்ப்பது அப்படிங்கிறதுலாம் இங்க இதுல வர்ற பாவம் அதுல வந்து சரியா போயிடுறது. அடுத்து ரொம்ப வேடிக்கையா அவர் ஒரு கதை சொல்லுவார், உணவுக்கும் உணர்வுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. ஒரு சன்னியாசி ஒரு ராஜாவோட விருந்துல கலந்துக்கிறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே வெள்ளி கிண்டத்தில் அவனுக்கு பாயசம் கொடுக்கப்படுகிறது. அந்த கிண்ணம் அவனை ரொம்ப கவர்ந்து விடுகிறது. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கிண்ணத்தை ராஜாவுக்கு தெரியாம தன்னுடைய பையில போட்டு எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறான். அதே சமயம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் ஜெரிமானமாகி மறுநாள் எழுந்திருக்கும் பொழுது அவனுக்குள்ள குற்ற உணர்வு வேலை செய்கிறது. நாம ஒரு சன்னியாசி, எதிலும் பற்று இல்லாதவர், அதனாலதான் நம்மளை மதிச்சு ராஜா கூப்பிட்டான். அப்படிப்பட்ட நாம் நமக்கு சோறு போட்ட ராஜாவுக்கு துரோகம் செய்துட்டோமே, அவனுக்கு தெரியாம அவங்ககிட்ட இருந்து வெள்ளி கிண்ணத்தை திருடி கொண்டு வந்து விட்டோமே, ஒரு வெள்ளி கிண்ணத்தின் மேல ஆசையை வைத்து விட்டோமே, இது எப்படி நடந்தது, எனக்கு எப்படி இந்த ஆசை வரலாம், முற்றும் துறந்தவனுக்கு எப்படி இப்படி ஒரு ஆசை வரலாம், அந்த ஆசையை என்னை திருட செய்து விட்டதே, நான் பாவி ஆகிவிட்டேனே, ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன தெரியுமா தீர்வு, அந்த ராஜாவை சந்தித்து குற்றத்தை ஒப்புக்கொண்டு அந்த கிண்ணத்தை திருப்பி தருவதுதான் சரியான தீர்வு. ராஜா இதுக்காக ஏதாவது தண்டனை கொடுத்தா அந்த தண்டனையை அனுபவிப்பதுதான் சரியான தீர்வு. வாழ்க்கையில இனிமே எந்த நிலையிலையும் இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்று முடிவு எடுப்பது இறுதி தீர்வு. கையில அந்த வெள்ளி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ராஜாவை போய் பார்த்து ராஜா கையில கொடுத்து, ராஜா ராஜா இந்த மாதிரி நடந்திருக்கு என்று சொன்ன பொழுது அப்பொழுது வந்து மந்திரி சொன்னார், நேற்று உங்களுக்கு போட்ட சாப்பாடு இருக்கிறதே அது திருட்டு அரிசியில் சமைக்கப்பட்டது. அதாவது கள்வர்கள் ஒரு நெற்களத்திலே இருந்து அரிசி மூட்டைகளை திருடி கொண்டு வந்து விட்டார்கள். அந்த கள்வர்களை நம் வீரர்கள் பிடித்து அந்த அரிசி மூட்டைகளை நம்முடைய கஜானாவுக்கு எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். அந்த கஜானாவிலே இருந்து அதை நெல் எடுத்து அரிசி செய்து சமைத்ததுதான் அந்த உணவு. அது திருட்டு உணவு, திருடப்பட்ட உணவு. திருடப்பட்ட உணவு ஒரு நல்ல சன்னியாசிக்குள்ளேயும் திருட்டு புத்தியையே ஏற்படுத்தி விட்டது. ஆக சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் குணத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு என்று அந்த மந்திரி சொல்ல போக இந்த கதையை பெரியவர் சொல்றார். ஆகையினால நல்ல கையில் சாப்பிடணும், நல்ல எண்ணத்தோடு சாப்பிடணும், நல்லதை நினைத்து சாப்பிடணும், நன்றி சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிடணும். குறிப்பாக நம் கையால் நாம் செய்து சாப்பிடுவதுதான் ரொம்ப வசதி. அடுத்து மனைவி, அக்கா, தங்க, நம்முடைய அம்மா, இப்படி இவர்கள் கைகளால் சாப்பிடுவதில் பிழை இல்லை. அதனால
ஏன்னா மற்ற இடங்களில் எந்த சூழ்நிலையில் குளித்தாலோ குளிக்கலையோ என்ன நினைத்து சமைத்திருப்பார்கள் தெரியாது, அது எப்படிப்பட்ட உணவு தெரியாது. அதனால் நம்முடைய சுபாவம் குணம் உடல் நலம் எல்லாம் பாதிக்கப்படுவதற்கு வழி இருக்கிறது என்று இந்த உணவை தொட்டு இவ்வளவு பெரிய கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் ரொம்ப சுருக்கமாக 10 நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.